அரசு ஊழியர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவார். இந்த நிலையில ஒரு அரசு ஊழியர் தன் மீது உள்ள புகார் தொடர்பா அரசு சட்ட ஆலோசகரை தொடர்பு கொள்ள முடியுமா? அரசு சார்ந்த எந்த ஒரு துறைக்குமே ஒரு தனியாக ஒரு சட்ட ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கிறது. எந்தெந்த துறைக்கெல்லாம் சட்ட ஆலோசகர் தேவையில் இருக்கிறதோ அதற்கு ஒரு பதவி ஒரு பணி ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு நபர் வந்து பொறுப்பில் இருப்பார். அப்படிப்பட்ட தருணங்கள்ல ஒரு நபர் எதிர்க்க ஒரு அரசு அலுவலருக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்டம் 1988 அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். தற்காலிக பணி நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அந்த உத்தரவிற்கு எதிராக யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபர் வந்து தன்னுடைய மேலதிகாரிகிட்ட தற்காலிக பணி நீக்க உத்தரவு சரியானதல்ல, அந்த பணி நீக்க உத்தரவு ரத்து செய்யப்படணும்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தருணங்கள்ல அந்த துறையில் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகரிடம் கருத்துரை பெறுவது, அட்வைஸ் பெறுவது, ஒப்பீனியன் பெறுவது வந்து சட்டத்தின் பார்வையில் தவறு இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி டி ஹரிபரந்தாமன் அவர் முன்னாடி ஏப்ரல் கடைசி வாரத்தில் 2015 வந்து ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொல்றார், எனக்கு எதிராக வந்து ஊழல் தடுப்பு சட்டம் 1988 13(1)(e)ன் கீழும் 120(b)(IPC) அதனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை நான் எதிர்கொண்டு வருகிறேன். இந்த சூழலில் அந்த வழக்கினை அடிப்படையாக கொண்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நான் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டேன். அது தொடர்பாக நான் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறேன். ஆனா அவங்க இடைக்கால பணி நீக்க உத்தரவு ரத்து செய்யப்படவில்லைன்னு சொல்லி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை முன்னரே ஒரு வழக்கில் ஒரு ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது நீதிபதி வந்து அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த வழக்கினை வந்து அவர் கொடுத்த மனுவை பரிசீலனை செய்யணும்னு சொல்லி 2011 நவம்பர் மாதம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த அடிப்படையில் ஜூன் 2014 அந்த நபர் எந்த நபருக்கு எதிராக இடைக்கால பணி நீக்க உத்தரவு கொடுக்கப்பட்டதோ அந்த நபர் வந்து கொடுத்திருந்த மனுவினை வந்து சென்னை உயர்நீதிமன்ற நவம்பர் 2014 உத்தரவின் அடிப்படையிலே விசாரணை நடக்கிறது. மேலதிகாரிகள் அதை வந்து கருத்தில் கொள்றாங்க. அப்ப வந்து அது சிபிஐ இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண காரணத்தினால யார் வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அந்த சிபிஐனுடைய சூப்பரண்டன்ட் கண்காணிப்பாளரிடம் வந்து ஒரு கருத்துரு பெறப்படுகிறது, ஒப்பீனியன் பெறப்படுகிறது. அவர் தெளிவாக வரையறை செய்கிறார், இந்த வழக்கு வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து சென்னை முதன்மை அந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக நடந்துபெற்று வருகிறது. இது வந்து குற்றச்சாட்டு பதிவு நிலையில் இருக்க காரணத்தினால இவரை வந்து நீங்க வந்து சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ணக்கூடாது, அந்த இடைக்கால பணி நீக்க உத்தரவை வந்து ரத்து செய்யக்கூடாதுன்னு அவர் கருத்துரை கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த துறை எந்த துறையில் ஒரு பணி புரிகிறாரோ அந்த நபருடைய துறை சார்ந்திருக்கக்கூடிய சட்ட ஆலோசகரிடம் ஒரு கருத்துரை பெறப்படுகிறது. அந்த சட்ட ஆலோசகர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு, இவர் வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழாக இருக்க குற்றத்தை வந்து புரிஞ்சிருக்கிறாருன்னு ஒரு வழக்கை எதிர்கொள்ற காரணத்தினால இவரை சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து நீக்கம் செய்யக்கூடாதுன்னு அவர் கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் சிபிஐ எஸ்பி மற்றும் லீகல் அட்வைசர் இவங்க ரெண்டு பேர் கொடுத்த அடிப்படையில் கருத்துரு அடிப்படையில் வந்து உங்களுடைய இடைக்கால பணி நீக்க உத்தரவு வந்து ரத்து செய்யப்பட்டதை உங்களது விண்ணப்பத்தின் மேலான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ரத்து செய்ய முடியாதுன்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதற்கு எதிராகத்தான் அந்த பாதிக்கப்பட்ட நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். நீதிபதி டி ஹரிபரந்தன் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து தெளிவாக வரையறை செய்கிறார். அதாவது இந்த மனுதாரருக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு புரிஞ்ச ஒரு குற்றம் புரிஞ்சிருக்கிறாரு, அந்த சட்டமைப்பு பிரிவின் கீழான ஒரு குற்றத்தை புரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை பொறுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, அதை பரிசீலனை செய்யணும்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு கருத்துரை பெறப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது, எந்த கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு கருத்துரையும், அந்த துறையினுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட வந்து ஒரு கருத்துரை பெற்று அவரை மீண்டும் பணியில சேர்த்துக்கலாமா, அந்த பணி நீக்க உத்தரவை இடைக்கால பணி நீக்க உத்தரவை ரத்து செய்யலாமான்னு ஒரு கருத்துரை வாங்கியிருக்காங்க. அது சட்டத்தின் பார்வையில் எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஆகவே ஒரு மனு கொடுத்தா மேலதிகாரிங்க மட்டும்தான் பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிட கருத்துரை வாங்குவது தவறில்லைன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அது